மாமா இப்ப மட்டும் நீங்க அவரை விடல நான் உள்ள குதிச்சிருவேன் நீயரா? ஐயோ மாமா, அவர் என் ஃப்ரெண்ட் மாமா. உனக்கு இங்க என்ன வேலை? பார் மாமா, அத்தர்த்தி கோவத்து என்கிட்ட கட்டாத. எங்க அப்பா கிட்ட கட்டு. எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கோ. பேசிக்கிறேன் டி, பேசிக்கிறேன். இவன் எல்லாரும் மாப்பிள்ளை ஒரு கட்டி வைக்கணும் பார்க்கற பாத்தியா? அவன்கிட்ட பேசிக்கிற எல்லாத்தையும். வா மாமா முத. வா மாமா. ஏய் இரு. திரும்பறா. அம்மா, உன் கையில என்ன ரோஸ்? அமரா ஜங்க கேலன ரோஸ் அது அது வந்து ஃப்ரெண்ட் யாராவது போட்டா அதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் செத்துட்டாரா இல்ல இல்ல ஒரு வருஷத்துக்கு மட்டும் இறந்துட்டா பேர் ஜானு அவ கலர் வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் மாப்ள போடா அம்மா இவன் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் இவன் கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கீங்க எப்ப பாரு பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருப்பான் தர்ஷினி ஷாப்பிங் போலாமா இல்ல பிரியா நான் கொஞ்சம் வேலை இருக்கு நான் பேசிட்டு வந்துறேன் நீ போ சரி ஓகே பை இந்த பழம் புளிக்குது நான் போய் வேற பழம் எடுத்துட்டு வரேன் வழி அந்த பக்கம் என்னோடி எதுக்குடா கலர் ரோஸோட பிரியா பார்க்க போனே அதான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் ஜான் அப்படியே அரேஞ்சனா உண்மையே சொல்லு உனக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்கா சொல்லிடு லவ் ப்ரப்போஸ் பண்ண போனே வெக்கமால கல்யாண ஆகப் போற பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ற இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது உன் மேல வச்ச இந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போய்டும் ச்சே அவளதான் கல்யாணத்தை சுத்தமா விருப்பம் இல்லல்ல நாளைக்கே கல்யாணம்னாலும் கழுத்துனிட்டு ரெடியா இருக்காப்பா போதுமா சொன்னா புரிஞ்சுக்கோ ராஜ் அவனுக்கு வேணா விட்டுரு ஏற்கனவே அவன் மாமானால பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கா இதுல நீயும் சேர்ந்துட்டு அவளை கஷ்டப்படுத்தாத தயவு செஞ்சு விட்டுடா பிளீஸ் சரியா என்ன பாருறா சரின்னு சொல்லு சாரி முடியலடி என்னால் சரின்னு சொல்ல முடியல என்னால் அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது நாளைக்கே அவளை கல்யாணம் ஆனாலும் அவன் எனக்கு தான் தோணும் அப்போ போய் நான் அசிங்கப்படுறதோட இப்போ நான் போராடி அசிங்கப்பட்டுக்கிறேன் ஏய் பைத்தியமே உனக்கு சொன்னா புரியாது அவளுக்கு உன்னை பிடிக்கல 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 ஏய் ஆமாண்டி அவளுக்கு என்ன பிடிக்கல அன்னைக்கு கோயிலில் பார்க்கும்போது பிடிக்கல ஆஃபீஸில் பார்க்கும்போது பிடிக்கல ஆனா முந்தா நேற்று ரெஸ்டாரண்ட்ல பாக்கும்போது மட்டும் நான் பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்டும் ஆனா அதே மாதிரிதான் என் லவ்வும் புரியும் என்னையும் பிடிக்கும் இதை தடுக்கிறதுக்கு அவன் மாமா வந்தாலும் சரி என் உயிர் ஃப்ரெண்டு நீயா இருந்தாலும் சரி எதிர்க்க தான் போறேன் தம்பிங்களா இந்தாங்க அடிங்க பிரதர் எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இல்லை பிரதர் ஆமாமா அவன் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டான் ஆனா ஆனா வேற தண்ணி குடிப்பான்னு சொல்ல வந்தேன் டேய் ஓஹோ டபுள் மீனிங்க சும்மாறா பிரதர் அவனை விடுங்க ஆமாம் நீங்கள் மதுரையில் எங்கே இருக்கீங்க தம்பி நமக்கு மதுரை இல்லை சிவகங்கை பக்கம் ஓ சிவகங்கையா பிரதர் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படி என்ன கேட்க போறான் ஒருவேளை பொண்ணு கேட்க போறானோ ரைட்டு இன்னைக்கு அப்படி கன்ஃபார்ம் டேய் ராஜு நீ எப்போ பிரியாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியோ
அப்பருந்து உன் சொந்த தம்பி மாதிரி தான் நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். நீ ஏன் பயப்படுற? தைரியமாக கேளியா. இல்லை பிரதர், நீங்கள் பிரியங்காவை உண்மையாக தான் லவ் பண்ணுறீங்களா? ஏண்டா என்ன எப்படி கேட்டு விட்டா? பின் என்ன பிரதர், பிரியங்கா தான் மாப்பிள்ளை பார்க்க வரப்போ எல்லா சொந்தக்காரர்கிட்டையும் சொல்லியிருப்பாங்களே, அப்பயே நீங்கள் போய் பொண்ணு கேட்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்போ போய் கேட்டால் யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்களே பிரதர். ஆ, அதில் தான் அவர் சிக்கல். என்னாச்சு? 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாவோட காதுகுத்து ஃபங்க்ஷன், அப்போ எங்கள் மூத்த அண்ணன் தண்ணியை போட்டு வந்து மாமாட்ட சலம்பல் பண்ணிருச்சு. அத்தா கோவத்தில் எங்கள் அக்கா என் புருஷனே எப்படிலாம் பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு சொந்தம் வேண்டாம் ஒரு மண் வேணான்னு மகளையும் மாமாவையும் கூட்டிகிட்டு மதுரை கிளம்பினா தான். அதுக்கப்புறம் திரும்ப அங்கே வரவும் இல்லை பேசவும் இல்லை. வில்லேஜ் ப்ரோ, அப்போது இவ்வளோ வருஷமாக பார்க்காம தான் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? பார்த்தேனே. என்ன தான் எங்கள் அக்காவுக்கு எங்கள் மேலே கோவம் இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயம்னு வந்துட்டா சொந்தக்காரங்க தேவைதானே? அதுதான் பிரியாவோட சடங்குக்கு கூப்பிட்டுச்சு. நானும் வேண்டாவே இருப்பா தான் போனேன். ஆனால் போன இடத்துல எங்கள் அக்கா மாவளை பார்த்ததும் கிணத்துல உள்ள தவளை மாதிரி ஆயிட்டாயா? பா, பொக்கிஷ மாதிரி மின்றாயா, பொக்கிஷ மாதிரி. அப்போ முடிவு பண்ணேன் கட்டுனா எங்கள் அக்கா மாவளை தான் கட்டணும்னு முடிவு பண்ணேன். அதுதான் விஷயத்தை எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா கூப்பிட்டு அக்கா கிட்டே சொல்லிட்டாரு. எங்கள் அக்காவுக்கு என்ன தான் எங்கள் மேலே ஒரு கோவம் இருந்தாலும் பாசம் இருந்துச்சியா? அதுதான் பிரியா காலேஜுக்கு போட்டோம் அவர்கிட்ட பேசுகிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன ப்ரோ, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு? எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருந்துச்சு எங்கள் அக்கா சாகுற வரைக்கும். என்ன சொல்கிறீங்க, அப்போ பிரியங்காவுக்கு மதுரையில் ஹைவேஸில் நடந்த கார் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அக்கா ஒரு வருஷம் கோமாக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல, ஒரே அடியாக எங்களை விட்டு போயிட்டா. அந்த ஒரு வருஷம் தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்கலன்னு எங்கள் மூத்தண்ணன் மாமா மேலே கையோங்க அப்படியெல்லாம் போயிடுச்சு எல்லாம். மன்னிச்சிருங்கடா தம்பிங்களா, அண்ணன் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். நாளைக்கு வேறு மதுரை கிளம்பணும், மாமாட்ட பேசணும். நான் வரேன். ஆ, பத் பத். ஹே ஹே, இதெல்லாம் நமக்கு எப்போவுமே தேவைப்படாது. வரேன். டேய் டேய், டபுள் மீனிங்க. டேய் போயிட்டார்ரா அவரு. டேய் மச்சா, ரொம்ப ஓரா தலைவலிக்குதுரா. டேய், ஒரு பீர் அடிச்சுட்டு ஓரா பண்ணாதரா. நான் ஓரா பண்ணுறேன், நீ ஃபஸ்ட் ஓரா பண்ணாத. நாங்கடா பண்ணேன். பின் என்னடா பிரியங்கா, அவனை உண்மையாக போட்டாதா உங்கள் மாமா கிட்ட சண்டைகளை நீ போயிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க உட்காந்து சமாதானம் பேசிட்டு இருக்க. டேய், சில டைமில் நம்ம சிங்கமாக செயல்பட்டால் மட்டும் பத்தாது, நிறையாவும் செயல்படணும். என்னோட பிளானே என்ன தெரியுமா, அந்த பிரியங்காவோட மாமா வச்சு அந்த கவினை அவுட் பண்ணுறதா என்னோட முதல் பிளான். பண்ணு பண்ணு. தர்ஷினி கால் பண்ணுறா. பேசு. ஹலோ. ஏய் ஏய், தர்ஷினி தான் மாமா உங்களை அடித்து இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி
லூசா நீ எதுல விளையாட அறிவு இல்ல. சாரி ராஜ், நான் தான் உங்களை வர சொன்னேன். என்ன விஷயம்? ஆக்சுவலி நான் கவின் தர்ஷினியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவு? நானும் கவினும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். இந்த ஐடியா கொடுத்தது தர்ஷினி தான். பிரியங்கா, நான் தர்ஷினி தனியாக பேசணும். ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ஓகே ராஜ், நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். பரவாயில்லையே, பிரியாவோட மாமா அவளை அடிச்சு எடுத்துட்டு போறான்னு சொன்னதும் பதறி அடிச்சு ஓடி வந்திருக்க போல. அவ்வளவு லவ். லூச மாதிரி பேச தர்ஷினி, எதுக்கு அவளுக்கு முட்டாள்தனமான ஐடியா கொடுத்த? ராஜ், நீங்கிட்ட அமைதியா பேசுறியா? நேத்தனமோ சொன்னியே ஏதோ ஒரு டைலாகு. ஆ, தடுக்கிறது அவன் மாமா வந்தாலும் சரி, உன் உயிர் ஃப்ரெண்ட் நானா இருந்தாலும் சரி, எதிர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? பா, என்ன டைலாகுடா? அதான், நீ ஒன்னு என்ன எதிர்க்க வேணாம், நானே உன்னை எதிர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். விளையாடாது தர்ஷினி. சிச்சி சிச்சி, இல்லப்பா நீ வேணா பாரு, நான் இனிமேல் பேசுறது உனக்கு சிரிப்பாகவே இருக்காது. ஏன்னானுமே தர்ஷினி அஸ் வில்லி நல்லா இருக்குல்ல.